பிள்ளை திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவழி, ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம், சாட்சாத் சமாம் கருடயா கவலாதிபாஜ்யாம், கோதாமனன்ய சரணா சரணம் ப்ளவத்யே. அடியே திருப்பாவையில் 13வது பாசுரமான புல்லின்வாய் கீண்டானை சொல்ல போறேன். புல்லின்வாய் கீண்டானை பொல்லா அழக்கனை, கெல்லைக்கலைந்தானை கீர்த்தினை பாடிப்போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பொக்கார், வெள்ளி எழுந்த யாழன் உழங்கிற்க, பொல்லும் சிலம்பிலகான் போலரு கண்ணினாய், கொல்ல குளிர குறந்த நீராடாதே, பள்ளைக்கிழத்தையோ பாபாரி நன்னாராம், கள்ளம் தவிழ்ந்து கலந்தேனோரம்பாவாய். உள்ளின் வாய் கீண்டானே அப்படின்னா பாசுரங்கிற சுரன் குக்கா வந்தா, அவன் கிட்டாவை கொல்லணும்னே வந்தா, கிட்டாவாய் கிடைச்சி தூக்கி போட்டா, உள்ளினையாரு ஜடாயு ஜடாயுவை கொன்ன ராவணன், ராவணனையே கொன்ன ராமன் அண்ணார், இது ராமன் சரித்திரமாவும் சொல்லலாம், கிருஷ்ணன் சரித்திரமாவும் சொல்லலாம். பொல்லா அரக்கணி அப்படின்னா நல்ல அரக்கன்யாரு விபீஷணன், பொல்லா அரக்கன்யாரு ராவணன், கிள்ளிக்கலைந்தானே அப்படின்னா ராமன் வந்து ராணனோட 10 தடையும் லகுவா கிள்ளி தூக்கி போட்டா. நம்ம எப்படி கிள்ளுவோம், நினைத்தால தானே கிள்ளுவோம், அதனால நம்ம நரசிம்மன் சொல்லக்கூடாது. நரசிம்மன் சொல்லணும்னா அசுரன் சொல்லிக்கணும், இங்க அரக்கண்ணு போட்டுக்கிறதுனால இதராவசிம்மம். இஸ்கான்ல ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு சொல்லுவா. அப்ப இது எப்படி எடுத்தானா, ஆண்டாள் வந்து இவ சொல்றதுக்கு முன்னாடியே கிருஷ்ணனை முதல்ல சொல்லி ராமன அப்புறமா சொல்லிட்டா, கீர்த்திமை பாடி போய் அப்படின்னா ராமனோட சரித்திரங்களையும் கிருஷ்ணனோட சரித்திரங்களையும் எல்லா இடத்தையும் போய் பாடணும், பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார், எல்லாரும் நோம்பு நோக்கத்துல போறா, நீங்களும் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறா. வெள்ளி எழுந்த வியாழன் உறங்கிற்று அப்படின்னா குருவாராய் சுக்கிரவார் ஆரம்பிச்சிருத்து, நீங்க தூங்கிருக்கியே எந்தேவா அப்படின்னு கூப்பிடுறா. புல்லும் சிலம்பிலகால் அப்படின்னா குருவி கொச்சிருக்குன்னு சொல்றா. அப்ப அதுக்கு உள்ள இருக்கையா சொல்றா, நீ முதலையும் குருவி கட்டுதுன்னு சொன்ன, இப்பயும் குருவி கட்டுதுன்னு சொல்ற அப்படின்னு சொன்னா. அதுக்கு வெளியில இருந்ததை சொன்னான், நான் முதல் தடவை சொல்லும் போது அது தூங்கி எந்திரிச்ச வளர்த்த குருவி, நான் இன்னொரு இப்ப நான் சொல்லும் போது அது மம்மு தேடி பறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. போதரி கண்ணாய் அப்படின்னா உன் கண்ணுமான் போல இருக்கு, நீ வந்தாலே அருள்மோட்சம் பெறுவாயே வாங்கிடுவா அப்படின்னு சொல்றா. குள்ள குள்ள குருந்தினே ஆடாதே, மரணனுக்கு வந்து
உடம்பு ரொம்ப உஷ்ணமா இருக்குமா? ஏன்னா அவன் ராமனை விட்டுட்டு இருக்கா. அவன் 3 மணிக்கே போய் தீர்த்தமாடுமா? அவன் சரையூர்ல போய் தீர்த்தமாடும் போது அவனோட உடம்பு எல்லாத்தனே உறிஞ்சிடும். லக்ஷ்மணனுக்கு ரொம்ப குளிருமா? ஏன்னா அவன் ராமன் கிட்டையே இருக்கா. அதே மாதிரி இவாளுக்கு ரொம்ப குளிர்தான். ஏன்னா இவாளும் கிட்டா கிட்டையே இருக்கா. பல்லு கிடத்தியோ பாவானி நன்னாலாம். கண்ணன் அனுபவிக்க வராம தன் இப்ப போய் நீ தூங்கிட்டு இருக்கியே, எந்திரிவா அப்படின்னு கூப்பிடுறா. கள்ளம் தவிர்ந்து குழந்தேனோர் என்பாவாய் அப்படின்னா பெருமாள் கிட்டாவ அனுபவிக்க தனியா போக கூடாது, எல்லாரும் சேர்ந்துதான் போகணும். இதே பாசுரம் ஆச்சாரியன் பரவாயில்ல எப்படி சொல்லலாம்னா பொல்லா அழக்கலை சில்லி கலைந்தானே அப்படின்னா ஆச்சாரியன் நம்ம மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்கள் போக விடாம செய்வா. குளிக்குமே பாடி போய் அப்படின்னா ஆச்சாரியனோட பெருமைய எல்லா இடத்துலயும் போய் பாடணும். பாவை கலம் புக்கார் காலக்ஷேபம் கோஷ்டிக்கு எல்லா சிஷ்யாலும் போகணும். குள்ள குளிய குளிர்ந்தாடாதே அப்படின்னா ஆச்சாரியனோட குணத்திலேயே தீட்டமாடணும். இதே வாசனம் ஆழ்வார் பரமாய் எப்படி சொல்லலாம்னா பாவை அப்படி பாவாய் அப்படின்னா பரமேவாந்தி பரமேவாந்தினா தொந்தடிப்பொடியாழ்வார் தொந்தடிப்பொடியாழ்வார் 2 பிரபந்தங்கள் எழுதியிருக்கா. திருப்பள்ளி எழுச்சியும் திருமாலையின 2 பிரபந்தங்கள் எழுதியிருக்கா. அது ரெண்டுத்துலயுமே ரங்கனம் மட்டுமே பாடியிருக்க. அதனால தொந்தடிப்பொடி ஆழ்வார் பரமேகாந்தி ஸ்ரீரங்கத்துல சேர்ந்த ஒருத்தர் திருப்பதிக்கு போனா. அங்க போய் திருவேங்கடமுடையான பார்த்து உன்னிலும் பெண்ணழகிய பெறவாள் அப்படின்னு சொன்னா. அப்ப அதுக்கு திருவேங்கடமுடையான் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்து ஆமா ஆமா நம்மதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அடுத்தது அவன் கழுவுடுக்கற பெருமாள் அப்படின்னு சொன்னோன்னா ஆமா ஆமா நம்மதான் அப்படின்னு சந்தோஷப்பட்டா. பகிர்வாய் பாடும் பெருமாள் அப்படின்னு சொன்னோன்ன திருவேங்கடமுடையானுக்கு கோபம் வந்துருக்கு. தொண்டடிப்புடி ஆழ்வார் நம்மளை பாடாதனாலதான் நம்மளுக்கு இந்த பேர் போச்சு அப்படின்னு சொன்னா. தொண்டடிப்புடி ஆழ்வார் புஷ்பம் எப்ப மலரும் புஷ்பம் எப்ப மலரும் காத்திருந்து மலர்ந்தோன்னு பாலையா தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பர். அதே மாதிரி தொண்டடிப்புடி ஆழ்வாரும் புஷ்ப கைங்கரியம் பண்ணா. திருவாய்மலை பிள்ளை திருவடிகளே சரணம், மாண்டால் திருவடிகளே சரணம்.